doing today, we don't want Maui National Park and National Park at the ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிபி ஐலாண்ட் தான் போகிறோம். இது போன வீடியோட கண்டினியூ தான். போன வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிபி ஐலாண்டு ஒரு டிக்கெட் எடுத்திருந்தோம், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட டிக்கெட் இங்கே காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க ஒரு பேண்டு மாதிரி கொடுப்பாங்க, அந்த பேண்டை நம்ம கையில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த பேக்கில் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, பனானா, டீ, காஃபி எல்லாமே இந்த பேக்கில் வந்துடுது. இந்த ஜூஸ் ஆல்சோ வந்துடுது. ஸோ நல்லா இருந்தது டேஸ்ட் இந்த ஜூஸு. ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு, இது இது எப்படின்னு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, வாந்தி மாத்திரை. நிறைய பேருக்கு அந்த ஷிப்பில் போனால் சேராதுன்ட்டு இவங்களே வாந்தி மாத்திரையும் கொடுக்குறாங்க. காஃபி வேணுன்றவங்களுக்கு இங்கே எத்தனை தடவை கேட்டாலும் காஃபி அன்லிமிட்டடாக தராங்க. பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ல தான் நம்ம போக போறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. எல்லாமே சூப்பராக பழகுறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. போட் கிளம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐலாண்ட் போகிறதுக்கு இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா சைடு சீனரிஸு ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு போட் ட்ராவலிங் வந்து இங்கிருந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இவர் தான் கைடு. நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோட்டோ காமிச்சு நமக்கு இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு.
சே, இந்த இடம் பாருங்க, உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. தண்ணி சரியான கிளீனா இருக்கு பாருங்களேன். சரி வாங்க, உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேர் பிடிச்ச மாதிரி அழகா இருந்தது பாக்குறதுக்கே டிஃப்ரெண்டா. சார், பாக்குறதுக்கே செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த தீவு இதாவது நான் சீனரிஸ் போட்டோல தான் பாத்திருக்கேன், இப்பதான் லைவா நேர்ல பாக்குறேன். பாருங்க, உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கு. வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். அங்கே பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு 40 minutes தான் டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. காலில் மண்ணா இருந்தது, உடனே அங்கே இருக்கிற பக்கெட்ல தண்ணி எடுத்து எல்லாத்துக்காரிலையும் ஊற்றி விட்டுருந்தாங்க. தண்ணி செம கிளீனா இருக்கு உண்மையாகவே. பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு பிளேஸ் போயிட்டு இருக்கோம்.
பிளேஸ் எப்படி இருக்கும்ன்றத பத்தி டீடைல் கொடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவ் போறதுக்கு அதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்கூபா டைவ் வந்து இந்த பேக்கில் வராது, தனியாக தான் வரும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி சார்ஜ் கேட்டுட்டு இருந்தாங்க. விருப்பப்பட்டவங்க போகலாம், இல்லைன்னா போக தேவையில்லை. இந்த இடம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு, செம்மையா இருந்துச்சு இந்த இடம். இங்க பாத்தீங்கன்னா ஃபேன்டா வந்து மூணு பிளேவர்ல வச்சுட்டாங்க, நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்து குடிச்சுக்கலாம். ஃபேன்டால இந்த ரெட் கலர் பிளேவர் நான் குடிச்சதே இல்லை, ஸோ இதை சூஸ் பண்ணி எடுத்து ஊத்தலான்ட்டு ஊத்தினேன். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, பாக்குறக்கு டேஸ்டும் நல்லா இருந்தது. ஷிப்லேயே ரெஸ்ட் ரூம்ல இருந்தது. நெக்ஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா சரியான ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. டான்ஸ் ஆட சொன்னேன், அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு நான் சொல்ற வரைக்கும் ஆடிட்டே இருந்தாரு. பேசுன்னு பேசிக்கிட்டே இருந்தார் இந்த மனுஷன், ஆனா பேசுறதுக்கே தனியா காசு கொடுக்கணும் போல அவ்வளவு பேசினாரு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மங்கி கேவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க, அதுதான் மங்கி கேவு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் இருக்கும். வாங்க எப்படி இருக்குங்கிறத பக்கத்தில் போய் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்லியான மங்கி, யாரையும் பெருசாக டிஸ்டர்ப்லாம் பண்ணுறது இல்லை. அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு பக்கம் போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துருச்சு, 15 மினிட்ஸ். இப்ப லஞ்ச் தான் சாப்பிட போறோம். இந்த ஹோட்டலில் தான் நமக்கு லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க, அது எப்படின்னு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, சூப் இருக்குது, குழம்பு இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு. நான் எனக்கு வேணுங்கிறத ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்தேன், முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாப்பாடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டு தான் மெயின், இந்த பேண்டு காமிச்சா தான் அந்த ஃபுட்டே நமக்கு தருவாங்க. அங்கேருந்து சாப்பிட்டு வழக்கம் போல் ஷிப் எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸ் பார்க்க கிளம்பியாச்சு. லஞ்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஜெல்லி தராங்க, பிஸ்கட் தராங்க, மாறி மாறி கவனிக்கிறாங்க, நல்லா இது பண்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பனானா கொடுக்குறாங்க. அந்த லாஸ்ட்ல தெரியுது பாருங்க, அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப போக போறோம். ஒவ்வொரு பிளேஸும் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது. இது வேற ஒரு கேங்கு போட்டில் வந்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே அழகாக பாட்டில் சுற்றி விளாண்டுட்டு இருந்தார் ஒருத்தர். இந்த பிளேஸே சூப்பராக இருக்கு, இங்கேயே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுது. சூப்பராக இருக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சீனரிஸ், அந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன்ல வர மாதிரியே இருக்கு எல்லா இடமும். சூப்பராக இருக்கு பார்க்கவே.
கொஞ்ச நேரம் இயற்கையை ரசித்தபடி உட்கார்ந்துட்டேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைனாப்பிள் வாட்டர் மெலான் ரெண்டுமே கொண்டு வந்தாங்க. நான் கொஞ்சம் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் 10:00 உள்ள கடலுக்குள்ள கூட்டு போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5:00 மேல ஆச்சு. ஒன்டே இங்கேயே செம்மையா சூப்பரா முடிஞ்சது. ஆனா உண்மையிலே இந்த பிபி ஐலாண்ட் வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். ஷிப்பை விட்டு இறங்கி நம்ம காருக்கே வந்துட்டோம். ஏன்னா மார்னிங் நம்ம ரூம்ல இருந்து தான் அவங்க கார்ல கூட்டிட்டு வந்தாங்க. இங்க ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம ரூம்லயே வந்து அவங்க டிராப் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மலேசியா தான் போக போறோம். அந்த ஊர் எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் மலேசியா வீடியோவில் சந்திக்கிறேன்.